தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் குறிய ரீ அலாட்மெண்ட் வந்து நமக்கு இப்போ வந்து கவுன ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரீ அலாட்மெண்ட் யாராரெலாம் கலந்துக்கலாம் கலந்துக்க கலந்துக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்ததுன்னா ரீ அலாட்மெண்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி இருந்தீங்க இப்போ வந்து அந்த அதுக்குரிய ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அதாவது நாளைக்கு மூன்றாம் மூணாவது மாதம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதியானது நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து இரண்டு நாட்கள் நடக்குது நாலாம் தேதி அஞ்சாந்தேதி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து கலந்துக்கலாம் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணலாம் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலான்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுலேருந்து பதினேழாயிரத்து எழுபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து இது இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதுனால ரிஜிஸ்டர் பண்ணி சார்ஜ் பில்லிங் லாக்கிங் பண்ணிங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்ச மாதிரி அர்த்தம் ஸோ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டாவது சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாட்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தேதி வெளியிட்டுருவாங்க அன்றைக்கே வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடியே வந்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் இதுதான் அவங்க கொடுத்துக்கிற ஷெடியூல் சரி இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் வரும் அந்த டவுட் எல்லாம் கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் கவனமாக நீங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு யார் கலந்துக்க தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்குக்கு மேலே அதாவது ஒன்றாம் தேதியில் ஒன்றில் இருந்து பதினேழாயிரத்தி எழுபத்தெட்டுக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே கலந்துக்க முடியாது அதுக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது அதுக்குள்ளே இருந்தாலும் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே கலந்துக்கலாமா அதுக்கு அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கலாம்னா அதுவும் கிடையாது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டிங்க கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு படிச்சுட்ருக்கீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஓகே அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த ரீ அலாட்மெண்ட்டில் சரி உங்களுக்கு நீங்கள் படிக்கிற காலேஜ் உங்களுக்கு தேவையில்லை வேறு காலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க கலந்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிற கோர்ஸ் உங்களுக்கு சரியில்லை வேறு கோர்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் மூலயமா தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இந்த காலேஜ் வேணான்னு சொல்லி வேறு காலேஜ் மாற்றுறவங்களும் சரி இந்த கோர்ஸ் வேணான்னு சொல்லி வேறு கோர்ஸ் மாற்றுறவங்களும் சரி இந்த ரீ கலந்துக்கலாம் அதே போல் இன்னொருத்தவங்க யாருன்னா என்ன ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் அப்போ வந்து பேமெண்ட்லாம் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்க கவுன்சிலிங்க்கு அதாவது இந்த ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வேலையை லாக் எல்லாம் சாய்ஸ் லாக்கிங் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிவிட்டு லாக்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த சீட்டுமே கடைசி வரைக்கும் கிடச்சிருக்காது எதுவுமே வந்திருக்காது இல்லையா அவங்க வே இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இப்போ புதுசாக நீங்கள் வந்து இதில் அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து மெயின் எலிஜிபிள் அப்படி ஏற்கனவே பேமெண்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் பேமெண்ட் பண்ணி இடம் கிடைக்காத போனவங்க திரும்ப வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க திரும்ப வந்து பேமெண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷர் யாராவது இருந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கம்பல்சரி வந்து இரநூத்தம்பது ரூபா பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் மெயினான விஷயம் நீங்கள் ஆன் டைமில் அந்த நாலாந்தேதி சொல்லியிருக்காங்க நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அப்போ ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிங்க ரெண்டாவது சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வந்து கவனமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எத்தனை சாய் எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணணும் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் எத்தனை கோர்ஸ் ஒன்றா பண்ணிக்கலாம் அது லிமிட் கிடையாது ஆனால் கவனமாக பண்ணணும் ஃபஸ்ட் டைமே ரைட்டாக நீங்கள் பண்ணணுன்றது ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துரு ஷெடியூலில் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்